நித்திய கர்ம விதி அறிமுகம். உலகியல் வாழ்வில் மனிதன் வாழ வழிகாட்டும் வகையில் சாதாரண விதி, பொது விதி, சிறப்பு விதி என மூன்று விதிகள் பெருமானார் எழுதினார்கள். திருவருட்பா பதிப்பில் முதன் முதலாக சேர்க்கப்பெற்றது பிரிங்கிமாநகரம் ராமசாமி பதிப்பிலாகும். இம் மூன்று விதமான விதிகளையும் அன்பர்கள் கேட்டு பயன் பெறுக. நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வள்ளலார் அருளிய நித்திய கரும விதி. இதனில் வள்ளற் பெருமான் நமக்கு மூன்று விதிகளை கொடுத்துள்ளார்கள். ஒன்று சாதாரண விதி, இரண்டு பொது விதி, மூன்று சிறப்பு விதி. ஒன்று சாதாரண விதி. திருச்சிற்றம்பலம். சூரிய உதயத்திற்கு முன் நித்திரை நீங்கி எழுந்து விபூதி தரித்து சிறிது நேரம் உட்கார்ந்து கடவுளை தியானம் செய்தல் வேண்டும். பின்பு களிப்பாக்கு மிகுதியாகவும் வெற்றிலை சுண்ணாம்பு குறைவாகவும் போட்டுக்கொண்டு முன் ஊறுகிற ஜலத்தை உமிழ்ந்து பின்வரும் ஜலத்தை எல்லாம் உட்கொள்ளல் வேண்டும். பின்பு எழுந்து உள்ளே சற்றே உலாவுதல் வேண்டும். பின் மலஜல உபாதிகளை கழித்தல் வேண்டும். மலம் கழிக்கின்ற போது வலது கையால் இடது பக்கம் அடிவயிற்றை பிடித்திருத்தல் வேண்டும். ஜலம் கழிக்கும் போது இடது கையால் வலது பக்கம் அடிவயிற்றை பிடித்திருத்தல் வேண்டும். மலமாவது ஜலமாவது பற்றற கழியும் வரையில் வேறு விஷயங்களை சிறிதும் நினையாமல் மலஜல சங்கற்பத்தோடு இருக்க வேண்டும். மலம் பின்னும் தடைபடுமானால் இடது பக்கமாக சற்றே படுத்து பிராணவாயுவை வலத்தே வரும்படி செய்து கொண்டு மலசங்கற்பத்தோடு மல உபாதி கழித்தல் வேண்டும். ஜலம் தடைப்பட்டால் வலது பக்கமாக சற்றே படுத்து பிராணவாயுவை இடது பக்கம் வரும்படி செய்து கொண்டு ஜலசங்கற்பத்தோடு ஜல உபாதி கழித்தல் வேண்டும். மல ஜல உபாதி கழிந்த பின் செவிகள், கண்கள், நாசி, வாய், தொப்புள் இவைகளில் அழுக்கு, பீலை, சளி, ஊத்தை என்கின்ற அசுத்தங்களையும் கை கால் முதலிய உறுப்புகளில் உள்ள அழுக்குகளையும் வெந்நீரினால் பற்றற துடைத்தல் வேண்டும். பின் வேலங்குச்சி, ஆலம் விழுது இவைகளை கொண்டு பல்லழுக்கு எடுத்து அதன் பின் கரிசலாங்கண்ணி தூள் கொண்டு உள்ளே சிறிது சாரம் போகும்படி பல்லில் தேய்த்து வாய் அலம்பின பின்பு